हेलो फ्रेंड्स वेलकम बैक टू आवर चैनल इंदर वीडियो ला नाम एन्ना पाक्क पोरोना एक्सरसाइज नंबर 14 इंग्लिश टाइपराइटिंग बेसिक्स ला एक्सरसाइज नंबर 14 दा पाक्क पोरोम इदु वरैक्कुम नम्मोड चैनल ला 13 एक्सरसाइज काना वीडियोस वंदु नाम पोस्ट पण्णिरुक्कोम अंद वीडियो एल्ला नींगा पार्त्तिरुप्पींगन्नु नम्बुरोम नल्ला प्रैक्टिस पण्णिरुप्पींगन्नु नांगा नम्बुरोम इदु वरैक्कुम अद पाक्कादवंगा दयवु सेइदु अंद वीडियोस पोयिट्टु पारुंगा பாத்துட்டு நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க பிராக்டீஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 14th எக்சர்சைஸ்க்கு வாங்க 14th எக்சர்சைஸ்ல என்ன நாம கத்துக்க போறோம்னா புதுசா 10 கீஸ் வந்து நாம கத்துக்க போறோம் ஓகேங்களா புதுசா 10 லெட்டர்ஸ் வந்து நாம பிராக்டீஸ் பண்ண போறோம் அந்த 10 கீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்பர்ஸ் தான் ஓகேங்களா 1 ல இருந்து 0 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் தான் நாம பிராக்டீஸ் பண்ண போறோம் அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல நாம என்ன பண்ணனும் அப்படினு கேட்டிங்கனா 1 2 3 4 5 ஓகேங்களா இந்த 5 லெட்டர்ஸ் வந்து நாம பிராக்டீஸ் பண்ணோம் இதே ரைட் ஹேண்ட்ல இருக்க ஃபிங்கர்ஸால 0 9 8 7 6 இந்த 5 லெட்டர்ஸ் நாம பிராக்டீஸ் பண்ணோம் ஓகேங்களா சோ 14th சாப்டர்ல நாம மொத்தம் புதுசா 10 கீஸ் வந்து பிராக்டீஸ் பண்ண போறோம் அதுல லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ்ல 5 கீஸும் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ்ல 5 கீஸும் வந்து பாத்தீனா பிராக்டீஸ் பண்ணப் போறோம் சரிங்களா சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணப் போறது என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன வரும்னா இந்த விரலால அதாவது இந்த சுண்டு விரலால நீங்க வந்து 1 வந்து பிரஸ் பண்ணுவீங்க அடுத்து இருக்க விரலால 2 அதுக்கு அடுத்த விரலால 3 அதுக்கு அடுத்த விரலால 4 உம் 5 வந்து இந்த விரலால பண்ணனும் சரிங்களா நல்ல கவனிங்க சுண்டு விரலால 1 பிரஸ் பண்றீங்க அதுக்கு அடுத்து இருக்க விரலால 2 சென்டர் ஃபிங்கரால வந்து 3 ஆல் காட்டி விரலால 4 பண்றீங்க அதே ஆல் காட்டி விரலால 5 உம் நீங்க பிரஸ் பண்ணனும் அதுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கனா அதுல சுண்டு விரலால 0 பிரஸ் பண்ணனும் அந்த மோதிர விரலால வந்து பாத்தீங்கனா மோதிர விரலனு சொல்லும் பாத்தீங்களா அந்த சுண்டு விரலுக்கு பக்கத்துல இருக்க விரலால 9 பிரஸ் பண்ணனும் சென்டர் ஃபிங்கரால 8 ஆல் காட்டி விரலால 7 உம் 6 உம் வந்து நீங்க பிரஸ் பண்ணுங்க சரிங்களா இது எவ்வளவு நாள் பண்ணனும்னா as usual நம்ம சொன்ன மாதிரி தான் 3 to 4 days or 5 days கூட நீங்க பிராக்டீஸ் பண்ணலாம் இந்த எக்சர்சைஸ் ரொம்ப 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 கஷ்டமான ஒரு எக்சர்சைஸ் ஏன் கேட்டிங்கனா நம்மளோட கைட் கீஸ்ல இருந்து தொலைவில் இருக்க ஒரு எக்சர்சைஸ் தான் இது ஓகேங்களா நம்ம கைட் கீஸ்ல இருந்து இந்த கீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கனா ரொம்ப மேலே இருக்கும் ஓகேங்களா அந்த QWER பாத்தீங்களா அந்த ரோக்கு மேல இருக்கும் அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது பிராக்டீஸ் பண்ணும்போது அதனால இந்த எக்சர்சைஸ் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து பிராக்டீஸ் பண்ணுங்க நிறைய நாள் பிராக்டீஸ் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஃபிங்கரிங் வர வரைக்கும் பிராக்டீஸ் பண்ணுங்க அதுக்கு அப்புறமா நீங்க அடுத்த எக்சர்சைஸ்க்கு போகலாம் சரி ஓகே இப்போ இந்த கீஸ் வந்து எப்படி டைப் பண்ணனும்ன்றத நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க so first நமக்கு 1 வந்து பிரஸ் பண்ணனும் நான் கைட் கீஸ் மேல என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சிருக்கேன் 1 பிரஸ் பண்ணுங்க சுண்டு வரலாம் 1 அடுத்து வர 2 ஒவ்வொரு தடவை நீங்க அடிச்சிட்டு கைட் கீஸ் மேல நீங்க உங்களோட ஃபிங்கர்ஸ் வைக்கணும் வைக்கிறது மூலமா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்து குறையும் சரிங்களா 3 4 5 4 ஸ்பேஸ் 0 9 8 7 6 7 ஓகேங்களா திரும்ப பாருங்க 1 2 3 4 5 4 ஸ்பேஸ் 0 9 8 7 6 7 1 2 3 4 5 4 ஸ்பேஸ் 0 9 8 7 6 7 சரிங்களா நீங்க இது மாதிரி தான் பண்ணணும் 1 க்கு இந்த சுண்டு விரல் 2 க்கு இந்த விரல் 3 க்கு சென்டர் விரல் இது கால் கட் 4 க்கும் 5 க்கும் ஆல் கட் விரல் இந்த பக்கத்துல 0 க்கு சுண்டு விரல் அடுத்து 9 க்கு வந்து மோதிர விரல் 8 க்கு சென்டர் finger 7 க்கும் 6 க்கும் இந்த ஆல் கட் விரல் சோ இது மாதிரி நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாதீங்க
அவசரப்படாதீங்க முக்கியமா சரிங்களா இந்த நம்பர்ஸ் பண்ணும்போது தயவு செய்து டைப் ரைட்டிங்னால நீங்க அவசரப்படக்கூடாது அதுலயும் நம்பர்ஸ்க்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்க பண்ணுங்க சரிங்களா சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் Thank you for watching. Be strong.